எகிப்திய மன்னன் அவங்கள வந்து ஃபாரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ராணிகள்லாம் இப்போவும் நம்ம அந்த படங்கள்லாம் பார்க்கலாம். அந்த முகத்தை பார்த்த உடனேவே இது நெஃப்ரிட்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபாரோவோடைய முகத்தை நாம் வரைஞ்சி ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாமே, ஒரு சேஞ்சுக்கு தான் பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அழகான டெக்கரேட்டிவான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபோட்டோ ஃப்ரேமில் நிறைய விதங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்க இஜிப்ஷியன் ஃபேரோ, அதாவது டுட்டகமன் ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு போகிறோம். டுட்டகமன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு எகிப்து ராஜா. இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் இறந்து போயிட்டார். ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப கோல்டன் நிறைய ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அவருடைய தோம்பை அவங்க அடக்கம் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி ஒரு டெக்கரேட்டிவான ஒரு கோல்டு ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை எப்படி நாம் செய்யலாம் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு பிளெயின் உடன் ஃபோட்டோ ஃப்ரேம், ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபேரோ டிசைன், ஒட்டுறதுக்கு ஒயிட் க்ளூ, கிளிட்டர், அக்ரலிக் பெயிண்ட்ஸ் உங்கள் விருப்பமான நிறங்கள், சின்ன சின்னதாக குந்தன் கற்கள் இல்லைன்னா டான்ஜூர் கற்கள் கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிசர்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பாருங்கள். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபோட்டோ ஃப்ரேம். இந்த ரெக்டாங்கிள் ஃபோட்டோ ஃப்ரேமை நீங்கள் வரைஞ்சி கொடுத்தீங்கனாக்கா உங்கள் கார்பெண்டர் வெட்டி கொடுத்துருவாங்க. இது பின்பகுதியில் இந்த மாதிரி ஸ்டாண்டும் அவங்களுக்கு பொருத்தி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் நீங்கள் உங்களுடைய இதை வச்சு இந்த ஹூக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாக்க இந்த இன்ச்சஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் எப்படி எடுத்துடலாம், இந்த மாதிரி பொருத்துறதுக்கு அது இடம் இருக்கும். ஸோ இந்த பகுதியில் தான் நம்ம ஃபோட்டோ வச்சு நம்ம பொருத்திக்கலாம். இந்த முன் பகுதியில் நாம் இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிற இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்க இஜிப்ஷியன் ஃபேரோ எடுத்திருக்கேன். எகிப்து ராஜாக்கள் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய ட்ரெஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்ப்ரெஷியஸாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் கோல்டு, சில்வர், அதே மாதிரி டைமண்ட், ரூபீஸ் அந்த மாதிரிலாம் வச்சு அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸ் இருக்குன்றதுனால ரிச்னஸ் அவங்க இதில் காமிச்சாங்க. ஸோ இதை வந்து நாம் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வடிவத்தில் நாம் இப்போ போட போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ இந்த அவுட்லைன் பாருங்கள் இதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது அப்படியே நாம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இதை கார்பன் வச்சும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம், இல்லை பென்சிலில் வரைஞ்சிக்கலாம். இன்னொரு ஈஸி மெத்தட் என்னென்னாக்க இந்த மாதிரி டெம்ப்ளேட் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு இதில் அப்படியே நீங்கள் ஒட்டிடலாம். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ டெம்ப்ளேட் நாம் கட் பண்ணி முடிச்சிருக்கோம் பாருங்கள். கட் பண்ணி முடித்த இந்த டெம்ப்ளேட்டை இதில் நாம் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபோட்டோ ஃப்ரேமில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நாம் இப்போ ஸ்டிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலர் ஒயிட் க்ளூவும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக் க்ளூவை நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா ஈவனாக அப்ளை பண்ணணும் ஸ்டிக் க்ளூ. அப்போ தான் நம்ம அது மேலே பெயிண்ட் பண்ணும்போது பேப்பர் உறிஞ்சி வராமல் இருக்கும். அன்னீவனாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட் பண்ணும்போது பேப்பர் உறிஞ்சி வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுக்கு மூணு தடவை நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண இந்த பேஸில் இப்படியே தூக்கி நம்மளோட டெம்ப்ளேட்டை ஒட்டிடலாம். டெம்ப்ளேட் பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சதை கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு இந்த ஃப்ரேமுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ உங்கள் பேஸ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இது நம்மளுக்கு கொஞ்சம் காயணும், நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க இந்த பபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஈவனாக நம்மளுக்கு ஒட்டிக்கும். இப்போ நாம் இதை பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்மளோட பேலட்டில் மிக்ஸ் பண்ணுற கலர் வந்து பார்த்திங்கனாக்கா ஐவரி ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிருக்கேன். குரோம் எல்லோவும் ஒயிட்டும் கலக்கிற போது கிடைக்கிற கலர் தான் ஐவரி ஒயிட். இந்த ஐவரி ஒயிட் கலரை இந்த ஃபேரோ விட்டுட்டு அதோடைய அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதிக்கு நான் இப்போ ஃபில் பண்ணுறேன். பொதுவாக அவங்க லைம் ஸ்டோன் அந்த மாதிரிலாம் தான் இருக்கும் இல்லையா, அந்த கலர்ஸில் தான் இருக்கும். ஈஜிப்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கலர்ஸ் இங்கே டெபிக் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த கலர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி ஒர்க் நீங்கள் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஈஜிப்ஷியன் பெயிண்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதில் யூஸ் பண்ணுற கலர் ஸ்கீம்ஸை நீங்கள் உங்கள் பெயிண்டிங்கில் அப்ளை பண்ணலாம். இப்போ மென்னோட ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபோட்டோ வைக்கிறதுனாக்க நீங்கள் ஃபேரோ பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுவே லேடிஸோட இப்போ ஃபோட்டோஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாக்க க்ளியோ பெட்ரான்னு எகிப்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு குவீன் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ் மாதிரி நீங்கள் அந்த ஹெட்ரெஸ் மாதிரி நீங்கள் உங்களோட இதை நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கனாக்க அப்போது லேடிஸோட ஃபோட்டோஸ், கேர்ள்ஸோட ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கு இது ரொம்ப சுலபமாக இருக்கும். இது போல் ஃபுல் டிசைனுக்கும்
நாம் எங்கெல்லாம் கலர் பண்ணணுமோ அப்ராப்ரியேட் கலர்ஸ் கொடுத்து இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபுல் பேஸும் நாம் இப்போ பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எங்கெல்லாம் இப்போ கிளிட்டர் அதாவது கோல்டு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ளூ காயறதுக்குள்ளேயே இதில் ஸ்லைட்டாக நாம் ஜிகினா அதாவது கோல்டு கிளிட்டர் டஸ்ட்டை நாம் இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு விரலை வச்சு ஸ்லைட்டாக ரொம்ப ஃபெதர் டச்சாக இதை நீங்கள் டேப் பண்ணணும். இது அப்படியே நீங்கள் டில்ட் பண்ணிங்கனாக்க எக்ஸஸ் சிக்கனாக கொட்டிடும். இது மாதிரி நம்மளுக்கு வரும். இது போல் எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கோல்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அதே போல் சின்ன சின்னதாக குந்தன் கற்கள் அந்த மாதிரிலாம் ஒட்டி நம்ம டெக்கரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு ராயல் டச் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக குந்தன் கற்கள் இந்த மாதிரி சாரீஸில் வச்சு தைக்கிற சீக்வென்சஸ் இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கும் நாம் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இந்த கல்லை இதில் வச்சு நாம் ஒட்டிக்கிட்டே வரலாம். க்ளூ காஞ்ச பிறகு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒட்டினது தெரியாது. இது மாதிரி ஃபுல் இதுக்கும் நாம் ஒட்டி எடுத்து வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கனாக்க நான் ஒரு ஒரு பகுதியாக நம்ம டீட்டெயில்ஸ் நான் அதை பெயிண்ட் பண்ணி முடிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு ஒரு லேயரும் நம்ம வந்து இங்கே கிளிட்டர் அதாவது கோல்டு கிளிட்டர் ஒட்டியிருக்கேன். இங்கே பர்ஷியன் க்ளூ எப்படி ஆல்டர்னேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே போல் இந்த பகுதியில் பாருங்கள் நிறைய குட்டி குட்டியாக குந்தன் கற்கள் சீக்வென்சஸ் அந்த மாதிரிலாம் ஒட்டி இந்த பகுதியை நாம் இப்போ கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஒரு நல்ல ஷைனி லுக் வந்திருக்கு நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த ஃப்ரேமை நீங்கள் வார்னிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே நீங்கள் திருப்பி போட்டுட்டு பின்பக்கம் நீங்கள் பிளாக் பெயிண்ட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த வுட்டு போர்ஷனில் நம்மளுக்கு கவர் ஆகிடும். நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃப்ரேம் பார்க்குறதுக்கு. இதில் இந்த ஃப்ரேமோட சைஸ் அளவுக்கு ஒரு ஓஹெச்பி ஃபிலிமை வச்சுட்டு அதாவது ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் ஃபிலிம், இது பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோகிராஃபை இதில் தூக்கி வச்சுட்டு இந்த ஃப்ரேமை நம்ம பொருத்தி லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ நம்ம பொருத்தினதுக்கப்புறமா இதை அப்படியே நீங்கள் இன்வெர்ட் பண்ணி இப்படி பார்த்தீங்கனாக்க உங்களோட ஃப்ரேம் இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும்.